உயிரே போனாலும் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு உங்க அப்பா சொல்லிட்டாருப்பா. யார் உயிர்மா? உன் உயிர் தான். உங்க அப்பாக்கு நீச்சல் தெரியாது. அதனால ஒவ்வொரு வாட்டி நீ ஃபெயில் ஆகும் போதெல்லாம் நம்ம ஊர் குட்டைக்குள்ள இறங்கி எருமாட்டோட நின்னுக்கிற. இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்த போற? என்னைக்காவது ஒரு நாள் உங்க அப்பா நீச்சல் கத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ தண்ணிக்குள்ள இறங்கி அவருக்கு தண்ணி காட்டவே முடியாது. தண்ணி வத்திக்கிட்டு போகுது. இப்ப என்ன என்னமா பண்ண சொல்ற? அதுக்கு ஒரே ஒரு வழிதானே இருக்கு. என்ன வழிடா போண்டா? மண்ணை எப்படியாவது படிச்சு பாஸ் ஆயிட வேண்டியதுதான். குடமிளகா மூக்கா, ஏன்டா போண்டா வடிச்ச? அண்ணே, இவ்வளவு நாள் உங்களோட பழகி இருக்கான்ல, உங்களுக்கு இவன் புரிஞ்சுக்கிட்டானே, உங்களை போய் பாஸ் பண்ண சொல்றானே, இது நடக்கிற விஷயமா? ஏண்டா நீங்களாவது என் பிள்ளை நல்ல புத்திய சொல்லுங்கடா. நான் வரேங்கண்ணா. சரிம்மா, மத்தியானத்துக்கு மொச்சக்கொட்டை குழம்பும் கருவாடும் எடுத்து வந்துருமா. ஆகட்டும் ராசா. ஏண்டா டே, எங்க அப்பா என்ன வீட்டை விட்டு விரட்டினதை நினைச்சு நீங்க ஏண்டா அழுறீங்க? உருவான பொங்கலை நீயே திங்கிறிய, அதை நினைச்சுதான அழுகிறோம். பழவளன்னு பேசி பிரயோஜனம் இல்லை. உங்க மேல சத்தியமா சொல்றேன், இது உங்களுக்கு படிப்பே வராது. டேய் சாக்கடை குரங்கு, எங்க அப்பா ஒச்சா தேவர் ஆனா ஊனானா அருவா எடுத்துக்கிட்டு என்ன விரட்டுறாரு. அவரை நான் பதிலுக்கு மிரட்டணும். அதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதானே இருக்கு. என்ன? உங்க அப்பர் யாருக்கிட்ட வித்தையை கட்டிக்கிட்டாரோ அவர்கிட்ட நீங்க வித்தையை கட்டிக்கிட்டீங்க. உங்க அப்பரை ஓட ஓட வரலானே. என்னடா பேராண்டி, சாராயம் சுருட்டு தட்சிணையோட வந்திருக்கிறீங்க, என்ன விசேஷம்? குருவே, இவங்க அப்ப இவனை ரொம்ப இம்சப்படுத்துறான். என்ன பண்ற? பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றான். காலம் கெட்டு போச்சுடா. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா பேர் வந்தது. சிலம்பம், வாழ்வீச்சு, வறுமப்பூடி, இதில் தானே எங்களுக்கு புகழ் வந்தது. அதனால தான் ஊர்க்குருவே உங்ககிட்ட வித்த கத்துக்க வந்தேன். இந்த காலத்திலையும் இப்படி ஒரு அறிவு குழுந்தா? பரசுராமா, தக்காளி நீ விளங்குவ. குருவே, என்ன வயிறீங்களா இல்லை வாழ்த்துறீங்களா? வாழ்த்தி வரவேற்கிறேன்டா. தக்காளி உங்க அப்பா ஒரு உருப்படாத பையன். அடடா, கேட்கறதுக்கே இன்பமா இருக்கே. அவன் ஒரு மரமண்ட படுகாலி பய. ஆஹா. அவன் ஒரு மூதாவி. ஆஹா. அந்த நாய்க்கு அடிமுறையும் வராது, பிடிமுறையும் வராது. கையில கம்பெடுத்த உடனே கால்ல போன்றுவான். எங்க அப்பா அவ்வளவு பெரிய கோழையா? குடுறாத. இந்தாங்க ஊர் குருவே. கோழை மட்டும் இல்லடா, அந்த ஒன்றாதான அவங்க அப்பா ஒரு கோணையண்டா. அது சரி, என்ன இது? நான் ஒரு மானஸ்தண்டா. எப்ப உங்க அப்பன் இந்த ஊர் ஜனங்களை என் பேச்ச கேட்காம என் தடிய தாண்டி போனாங்களோ அப்ப அவுத்த கோவணம் தாண்டா. எப்ப மறுபடியும் என் பேச்ச கேட்கிறாங்களோ அப்புறம் தாண்டா இந்த கோவணம் என் அரைக்கு வரும். இது மங்கம்மா சபதம் மாதிரி இது ஒரு மாயாண்டி சபதம்டா. எல்லாம் சரிதான், அதுக்காக இப்படியா பெரிய பாளையத்தம்மன் கோயிலுக்கு போற மாதிரி? இது கூட இல்லைன்னா அதிகமா இருக்கும்டா. ஆனா ஒண்ணு, கொஞ்சம் அசந்து மறந்து தூங்கிட்டா வெள்ளாடு வேப்பலையை மேஞ்சிட்டு போயிடுது. அப்புறம் நான் வேப்ப மரத்தை தேடி அலைய வேண்டி இருக்கு. ஆய கலைகள் 64ல எனக்கு எதை குருவை முதல்ல கத்து தர போறீங்க? ஆய கலை 64? அது ஆய கலை இல்லடா, ஆயா கலை. எங்க ஆயா கிட்ட நான் கத்துக்கிட்ட கலை. எவனோ பிக்காளி பாய ஆயக்கலை ஆயக்கலைங்கிறான். பாடத்தை ஆரம்பிப்போமா? வாங்கடா, முதல்ல சலாம் வரிச. குருவே, என்ன தேடுறீங்க? எனக்கு எதிரா இந்த பக்கம் தான், இந்த பக்கம் தான். ஐயோ ஐயோ, குரு குப்புற படுத்திட்டு என்னென்ன பண்றாரு? சலாம் பண்றாரா? சலாமா? ரெண்டு பாட்டில் சாராயத்தை அடிச்சிட்டு சாஞ்சிட்டான்டா. அண்ணே மரியாதை பேசுங்கண்ணே. ஊர்க்குருண்ணே மரியாதை. ஓடுறா ஓடுறா. ஊர்க்குருவா இவன்? பேர்க்குரு. எல்லாம் கரெக்டா இருக்கடா. ஐயா, நீங்க தானே மாவட்ட கல்விதியார் கல்லுப்பட்டி சீனிவாசன்? ஆமா. உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். என்ன விஷயம்? ஒரு தலை போற விஷயம். யார் தலை? ஊர் மக்கள் தலை தான். நின்னு பேச மாட்டீங்களா? யார் தலையா இருந்தாலும் இன்னைக்கு பார்க்க முடியாதியா? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. பெரிய மனசு பண்ணுங்க சார். இந்த மனுவை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக உரங்காம்பட்டில இருந்து வரோம் சார். உரங்காம்பட்டியா? ஆமா சார். ஒரே ஒரு டவுசர் மேட்டர் சார். டவுசரா? அது டவுசர் இல்லீங்க, டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபரா? யாருக்கயா? ஒச்சா தேவர்ங்கற வாத்தியாருக்கு. ஒச்சா தேவரா? ஆமா சார், அவரை உரங்காப்பட்டில இருந்து மாத்தணும். நீ யாரியா? அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தன். ஊர் மக்கள் எங்கயா? வயல்ல உழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அண்ணன் தான் சார் எல்லாமே. அவங்களுக்கு அறிவேங்கறதே கிடையாது சார். ஆமா சார், ஒரு தடவை உலகம் உருண்டேன்னு சொன்னதுக்கே என்ன உதைக்க வந்துட்டாங்கன்னா பாத்துக்கங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஊர் மக்களுடைய அறியாமைக்கு காரணமே அந்த உச்சாத்தேவர் தான். அவர் எப்படியாவது அந்த உரங்காம்பட்டியில இருந்து வேற ஊருக்கு மாத்திருங்க ப்ளீஸ். ஆமா சார், எங்க கிளாஸ் பாடம் நடத்துறாரா? அடுத்த கிளாஸ் பாடம் நடத்தாரா? எனக்கு தெரியாது சார். ஏன்னா அவர் கண் பார்வை அப்படி. அது மட்டுமா, அவர் கண் பார்வை சரியில்லாதபடியால உலக படத்தை தொங்க போட்டு ஆப்பிரிக்கா தொட்டு காட்டி ஆஸ்திரேலியாங்கிற சார். அதனாலதான் நான் பூகாத்திலே பெயர் ஆயிட்டேன். இல்லைன்னா ஒரு பாஸ் பண்ணிடுவாரு. சீனிவாசன் சார், சத்துணவுங்கிறது ஏழை மாணவர்களின் சாப்பாடு. அதை ஸ்கூல்ல இருந்து திருடி வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டுல உள்ள 11 எருவு மாட்டுக்கும் போடுறாரு சார். அவரு ஏன் அவன் நீ சாப்பிடுறது இல்லையா? இன்னொரு அசிங்கம், கிளாஸுக்கு கிளாஸோட வர்றாரு சார். கிளாஸ் டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாரு சார். என் குடும்பத்தை ஓவரா கேவலப்படுத்துறா குடமிளகா மூக்கா. இந்த கேவலத்தெல்லாம் எப்படி சொல்றது? எப்படியாவது ஒச்சாத்தேவரை மாத்திருங்க. இத பிடிச்சா மாத்துவீங்களா? ஐயோ அம்மா, ஏன் சார் என்ன போட்டு அடிக்கிறீங்க? டேய், அந்த ஒச்சாத்தேவர்ட்ட 1ஆம் கிளாஸ் படிச்சதுனாலதான் இன்னைக்கு உயர்ந்த நிலைமையில இருக்கேன். அவர்கிட்ட படிச்சுமா இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கீங்க? அந்த ஒச்சாத்தேவருடைய ஒரிஜினல் மாணவன் தானா? அந்த ஒச்சாத்தேவருடைய ஒரிஜினல் மகன் சார் நானு. என்ன பத்தி அதிகாரிகிட்டே போய் புகார் பண்றானா? தக்காளி இவனை பிரிச்சிட வேண்டியதுதான். பிரிஞ்சுதான் போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்களா அப்பா? கண்டிப்பா உன்னை இந்த ஊரை விட்டு துரத்துறதுதான் என் லட்சியம். இல்லன்னா என் பேர் ஒச்சாத்தேவர் இல்லடா. இதெல்லாம் ஒரு லட்சியமா? அம்மா, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? போடா போ, நீ மெட்ராஸ் போயாவது உருப்பட்டா சரிதான். மெட்ராஸ்க்கு போய் எப்படி உருப்பட முடியும்? உருப்படுவடா, உருப்படுவ. என் தங்கச்சி மக இந்துவை பார்த்தாவது நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்க. ஏய் சேகர் வராண்டி, நீ லவ் லெட்டர் கொடுத்தியே, அதுக்கு பதில் கொடுத்தானா? இன்னும் பதிலே கொடுக்கலையே. ஏய் சேகர் நில்லுடா. ஆமா, மினி லவ் லெட்டர் கொடுத்தாளே, பதில் எங்கடா? ஏய் மரியாதையா பேசு. இனிமேல் இப்படி பேசினா அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன். என்னம்மா கண்ணு இதுக்கு போய் அழுத்திக்கிறியே? லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லு, இவ வேற ஆளை பாத்துப்பால. டைம் வேஸ்ட் பண்றியே. போ போ, 24 மணி நேரமா புத்தகத்தையே படி. நீ எல்லாம் எங்க உருப்பட போற? என்னடா சேகர் என்ன? ஏய் பாஸ்கர், இந்த பொண்ணுங்கள பாறா, என்ன பார்த்து கேலி பண்றாங்க. அதெல்லாம் கண்டுக்காதடா, இதுங்க அறந்தவாளுங்க. வா போலாம். ஏய் ஏய் நில்ல. ஏய் இந்து நான் மடக்கடி. இப்ப பாரு. டேய் டேய், பீச்சுக்கு போலாமா? வரியா? ப்ளீஸ் வாடா. சரி சினிமாக்கு வந்து போலாமா? அதுவும் வேணாமா? டேய் பார்க்குக்காவது வாடா. ஏய் நில்டா. கேக்குற? சீ போர்க்கி செருப்பு பிஞ்சிடும். பரசன்னே, நீ ஊருக்கு போறியா? இனிமேல் நீ இல்லாம நாங்க என்னென்ன பண்ணுவோம்? அழாதீங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ். தண்ணீரை துடைக்க கட்சி கொடுத்த நீ தாண்டா, அதுக்கு நாங்க தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும். இது வரைக்கும் நான் கொடுத்த எந்த பொருளையும் நீங்க திருப்பி தந்ததில்லை. இதை திருப்பி தந்திருக்கீங்க, அதனால தேங்க்ஸ் சொன்னேன். இருந்தாலும் உங்க 3 பேருக்கும் தான் என் மேல எவ்வளவு பாசம். நான் பிரியறது நினைச்சு தயவு செய்து அழாதீங்கடா. அதுக்காக அழுவலண்ண, எங்க மேல ஏகப்பட்டு கடன் வச்சுட்டு போறிய, அதை நினைச்சு தானே அழுவுறோம். என்னடா சொல்றீங்க? கடனா? சின்ன காத்தாடி விடுறோம்னு காத்து வர அஞ்சட்டி வீட்டு மேலாரி ஹோட்டெல்லாம் உடைக்கல. நீ அந்த செலவெல்லாம் நாங்க தர்றேன்னு சொன்னபடியாலும் உன்னை விட்டான். அந்த செலவு மட்டும் 250 ரூபா. சிகரெட் கடையில எங்க பேர்ல சிகரெட் வாங்கினியே, அந்த பாக்கி 150 ரூபா. அது மட்டுமா, பம்பரத்துக்கு ஆணி வச்சு இப்ப கூறு பாக்க 5, ஆக மொத்தம் 405. இதெல்லாம் எப்படித்தான் தீக்கப்புறமா நினைக்க அழுக அழுகே வருதுடா. கவலைப்படாதரா, நான் மெட்ராஸ்க்கு போய் நல்ல வேலையில சேர்ந்த உடனே பணம் அனுப்பி உங்க கடனை எல்லாம் அடைச்சிடுறேன். அப்ப நாங்க கடனை அடைக்கவே முடியாதா? மெட்ராஸ்ல எங்கன்னு தங்க போற? எங்க மாமா வீட்டுல. நானும் மெட்ராஸ் வந்துடுறேன்னு. எதுக்குடா? இல்ல உன் மாமனுக்கு ஒரு பொண்ணு இருக்காளா, அவ அழகா இருப்பாளாமே. அப்படி போட அருவாள, கொஞ்சம் திரும்ப முடியுமா? சரின்னு. பொண்ணு இருப்பாளாம், அவ அழகா இருப்பாள். பண்ணிக்கு பலாப்பழம் கேக்குதோ? பையனுக்கு நல்ல அடி, பத்திரமா தூக்கிட்டு வாங்க. என்னம்மா என்னமா ஆச்சு? அது ஒண்ணு இல்லப்பா, ரோஜா செடி தூக்கி போட்டேன், மண்டையில அடிபட்டுருச்சு, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறேன். ரோஜா செடியை போட்டு இவ்வளவு பெரிய காயமா? ஆமா, ரோஜா செடி தொட்டியோட இல்ல போட்டேன். நீங்க வாங்கடி. பாத்தீங்களா உங்க பொண்ணு லட்சணத்தை? இதுவே எங்க அண்ணன் பையன் பரசுராமன், எந்த சின்ன பசங்க கூட விளையாடவே மாட்டான். உங்களோட சேர்ந்து விளையாண்டதுனாலதான்டா என்ன மெட்ராஸ்க்கு விரட்டுறாங்க. ஏங்க தலை இருக்க முக்காடுங்க. முத என் பிள்ளை ஊருக்கு போறான், ஜாக்கிரதையா போயிட்டு வாமா கண்ணு. அப்பா, என்னை பிரிஞ்சிருக்க போறமே நினைச்சு இப்படி கண் கலங்காதீங்கப்பா. நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன். என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்கப்பா. அடச்சி, பஸ் புறப்பட போகுது. புழுதிய மூஞ்சில வாரி அடிச்சிட்டு போயிருவானே இன்னும் உஷாரா நான் முகத்தை மூடிக்கிட்டு இருக்கிறேன். போய் தொலைவியா? யாருடையவ? நாம இங்க உட்கார்ந்து இருக்கோம், கண்டுக்காம டரு புருன்னு போறா. யாரோ ஜுனூன் சேட்டான், அவரோட அதிகாரி தான் இவர். கிளவா, கம் அவுட், வெளியே வா. பாயா சி மிஸ்டர் கிளவா, சொன்னனே 10 தடவை இந்த இடத்தை காலி பண்ண சொல்லி. என்னுடைய பாஸ் ஜூனூன் சேட் ரொம்ப டேஞ்சரானவன். முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணு, இத கொன்னு போற உன்னை. அந்த கழுவனை இவன் ஏன் விரட்றா? பாடசாலை இருக்கிற இடத்துல வைன் ஷாப் வைக்க போறானா? இப்படிதான் அடிக்கடி வந்து காலி பண்ண சொல்லி கலாட்டா பண்றான். நான் காலி பண்ண மாட்டேன். ஏழை பசங்களுக்கு 10 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், அதை நிறுத்த மாட்டேன். இப்ப பார் அந்த அதிகாரியை என்ன பண்ண போறேன்னு. ஏன் இந்து என்ன பண்ற? இதெல்லாம் தப்பு. தப்பு இல்ல, உப்பு. ஏன் இந்து என்னடி பண்ண போற? இந்த உப்ப அவன் பைக்ல போட போறேன். தப்பு டிப்புன்னு உதப்பான், கப்பு சிப்புன்னு பைக் நின்னுட போகுது. உன்னோட பெரிய இலவா போச்சு. என்னையாது இரவு பாடசாலை தேவையாயா? முதல்ல இந்த குடிசையெல்லாம் பிச்சு ஏறி இந்த இடத்துல ஒரு பெரிய ஒயின் ஷாப் ஒன்று நாங்கள் வைக்க போகிறோம். விஸ்கி, ஜின்னு, ரம்மு, பீரு, ஒயின்னு நாங்கள் மக்களுக்காக விற்க போகிறோம். மக்களுக்கு சேவை செய்ய போறீங்க. குடி முக்கியமா, குடித்தனம் முக்கியமா நினைச்சு பாரு. இந்த இடத்த காலி பண்றதுல உனக்கு ப்ராப்ளம், காலி பண்ணல எனக்கு ப்ராப்ளம். நம்ம 2 பேரும் இதை செய்யல, எங்க சேட்டுக்கு ப்ராப்ளம். ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். Any problem? No problem. No problem? Any problem? That is old problem. We are youth problem. We have solved the problem. Bye. ஒரு மாதிரி செட் ஆவன்னு பார்த்தேன், உப்பு செப்பு இல்லாம போயிருச்சு. Now the bike is the only problem. பட்டணம் போறான், பத்திரமா கொண்டு போய் சேர்த்துரு. பையன் மேல் படிப்புக்கு போறானா? கீழைச்சான், கீழே ஒன்னையும் படிக்கல. இது மேல் படிப்பு படிக்கிற மூஞ்சா இது? நீங்க சும்மா இருங்க, அவன் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறான், பத்திரமா கொண்டு சேர்த்துருங்க. நீங்க கவலையே படாதீங்க, என் சர்வீஸ்ல நான் எத்தனை பேரை கொண்டு போய் சேர்த்துக்க தெரியுமா? வந்து வண்டி அடியா, எத்தனை பேர் எங்க கொண்டு போய் சேர்த்துன்னு எனக்குள்ள தெரியும். சாகுறாய், நான் வரேன்டா, அழாதடா. அப்பா முருகா, எங்களை கொண்டு போய் நல்லபடியா சேர்க்கணுமே. என்னென்ன தேடுறீங்க? இல்ல இங்க இருந்த கீரை காணுமே. ஓ அதுவா, அது இவர் உட்கார்ந்து இருக்கும் போது கால் நீட்டிக்கிட்டு இருந்தா இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதான் அவருக்கு சங்கடமா இருக்குமேன்னு நான் தான் கரெக்ட் எடுத்து வச்சேன். இந்த இதுவான்னு பாருங்க. அடப்பாவி, நீ மெட்ராஸுக்கு போய் என்ன காட்ட போறேன்னு இப்ப எல்லாம் எனக்கு தெரியுது. பிரேக் எங்கன்னு இருக்கு? அத மட்டும் நான் சத்தியமா சொல்ல மாட்டேனே.